கமா சல்லைத்த அலா இப்ராஹிம் அவரா அலி இப்ராஹிம் இன்னக்க ஹமீதுல் மஜீத். அல்லாஹும்ம பாரிக்கலா முஹம்மதின் அலா அலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹிம் அவலா அலி இப்ராஹிம் இன்னக்க ஹமீதுல் மஜீத். அளவற்ற அருளாளன் அல்லாஹினை போற்றி உணர்வு புகழ்ந்தவனாக இந்த ஜும்மாவின் உரையை ஆரம்பம் செய்கின்ற அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய மாம்பெரும் கருணையினால் இந்த தருணத்தில் படைத்தவன் யார் என்றே தெரியாமல் மனம் போன போக்கிலே கண்ணில் கண்டதையெல்லாம் வணங்கி கொண்டும், இன்னும் மனிதர்களை வணங்கி கொண்டும், இன்னும் மரணித்தவர்களை வணங்கி கொண்டும், மரம் செடி கொளி போன்றவற்றை வணங்கி கொண்டும், அல்லாஹின் இயற்கை படைப்பான பிரம்மாண்டமான கோள்களை வணங்கி கொண்டும், எந்த குறிக்கோள்களும் இல்லாத இருக்கின்ற சூழ்நிலையிலே அல்லாஹுதான் நான் எனது ரப்பு என்று அறிந்து அதை சரியான நேரத்திலே நிறைவேற்றுவதற்காக அவன் மீது கொண்ட அந்த ஈமானின் காரணமாக இந்த மஜ்லிஸிலே அல்லாம் அல்லாஹ்வுடைய கிருபையினால் கூடியிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கின்றான் மறுமையிலே ஒரு சில பேரிடத்தில், அப ஹசிப்தும் அன்னமா ஹலக்குனாக்கும் அபசம் வ அன்னுக்கும் இல்லை நாளா துர்ஜவும், நான் உங்களை வீணாக படைத்து கொண்டேன் என்று எண்ணுகின்றீர்களா? மேலும் என்னிடம் நீங்கள் திரும்பி வரவே மாட்டீர்கள், என்னிடம் மீட்டு கொண்டு வரப்பட மாட்டீர்கள் என்று எண்ணிக்கொண்டீர்களா என்று கேட்பார். யார் அவர்கள்? அவர்கள் யார் என்றால், இந்த பூமியிலே வாழும் பொழுது தாங்கள் தான் அறிவில் சிறந்தவர்கள், நாங்கள் தான் மிகுந்த பெரிய கூட்டமாக இருக்கின்றோம், எனவே நாங்கள் எது செய்தாலும் அதுதான் ஏற்புடையது, அதுதான் சரியானது என்று வாதிட்டு கொண்டு, யாரெல்லாம் சிறுபான்மையாக இருந்து கொண்டு சின்னஞ்சிறு கூட்டங்களாக இருந்து கொண்டு படைத்த இறைவன் யார் என்று தெரிந்து அவனை வணங்கும் போது அவர்களை எண்ணி பரிகாசம் செய்தார்களோ, அவர்களுக்கு தொந்தரவு செய்தார்களோ, அவர்களை பார்த்து அல்லாஹ் கேட்பான், நீங்கள் எண்ணிக்கொண்டீர்களா? அபகசித்தும் நீங்கள் எண்ணிக்கொண்டீர்களா? நான் உங்களை வீணாக படைச்சிருக்கேன்னு இல்லை, உங்களை வீணாக படைக்கவில்லை என்று கூறுவான் அல்லாஹ் ரப்பில் ஆலமீன். ஏன் இந்த கேள்வியை அல்லாஹ் அந்த இடத்துல கேட்கிறான்னு சொன்னால், இந்த பூமியிலே ஒரு கூட்டத்தார் இருந்தார்கள், அவர்கள் யார் என்று சொன்னால், அவர்கள் இவ்வாறு நகைப்புக்கு உண்டாக்கும் பொழுது, இவர்களுக்கு பல பிரச்சனைகள் உண்டாக்கும் பொழுது அவர்கள் பொறுமையாக இருந்தாங்க. பொறுமையாக எப்படி இருந்தாங்க தெரியுமா? அவங்க அல்லாஹ் இடத்துல இவங்க பிரச்சனை பண்ணும்போதெல்லாம் அல்லாஹ் இடத்துல ஒரு செய்தி வைப்பாங்க, இன்னும் அவர்கள் சொல்லுவாங்க நிச்சயமாக, கான ஃபரிக்கும் மின் இபாதி யகூலூன ரப்பனா ஆமன்னா ஃபக்விர்லனா வர்ஹம்னா வ அந்த ஹைருல் ராஹிமீன், இறைவா நாங்கள் உன்னை ஈமான் கொண்டோம், நீ எங்கள் குற்றங்களை மன்னித்து விடு, நீ எங்கள் மீது கிருபை செய்வர்களுக்கெல்லாம் மேலானவனாக நீயே இருக்கின்றாய் என்று அவர்கள் பிரார்த்தித்து கொண்டே இருப்பார்கள். அப்போ ஏன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ரெண்டையும் பதிவு செய்கிறான்னு சொன்னால், இருதரப்பினருக்கும் ஒரு எச்சரிக்கை செய்தி, ஒன்று அநியாயக்காரர்களுக்கு ஒரு எச்சரிக்கையாகவும், ஈமான் கொண்டவர்களுக்கு அது வீணாக போய்விடாது, பொறுமையோடு இருங்கள் என்ற நற்செய்தியும் இந்த இரண்டு வசனங்களில் இருக்கிறது. இப்போ நாம் வந்து ஈமான் கொண்டிருப்பது யாருக்காக? அல்லாஹ்வுக்காக, அல்லாஹை ஈமான் கொண்டோம், அதன் மூலம் நாம் அல்லாஹ்விடத்தில் நற்கூலியாக சுகுனத்தை பெறுவதற்காக ஈமான் கொண்டு, நமக்கு சோதனைகள் வரும்போதெல்லாம் பொறுமையை மேற்கொள்கின்றோம். அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், என்ன சொல்கிறோம்னா, யா ஈலதனாமனு ஸ்பிரு சாபிரு வ ராபித்து ஒத்தக்குள்ளாக அல்ல அல்லக்கும் துப்ளிகோன். இது காமனாக எல்லா நேரத்துலையும் நாம் கையாள வேண்டிய உபாயம். ஒட்டுமொத்த மூமின்களுக்கும் அல்லாஹ் கூறுகின்றால், நீங்கள் பொறுமையாக இருங்க, சகித்து கொள்ளுங்கள் பிரச்சனை வரும் பொழுது. அதோடு மட்டும் இல்லாமல் ஒருவரை ஒருவர் நீங்கள் பலப்படுத்தி கொள்ளுங்கள். எப்படி பலப்படுத்த முடியும்? கவலைப்படாத, நமக்கு இது நிரந்தர வாழ்க்கை இல்லை. நமக்கு எங்கே இருக்குது? அல்லாஹ்விடத்தில் சிறப்பு உண்டான இருக்குது. வல்லாஹூ ஹுசூ சபா, அல்லாஹ்விடத்தில் தான் சிறந்து நமக்கு கூலி இருக்கிறது என்று ஒருவருக்கொரு உபதேசம் செய்து நம்மை நாம் பலப்படுத்திக் கொள்ள வேண்டாம் தான் சொல்லும், பலப்படுத்திக் கொள்ளுங்கள், இவ்வாறு நீங்கள் செய்வீர்களானால் நிச்சயமாக வெற்றி அடைவீர்கள். கொஞ்சம் அந்த பக்கம் இருக்கிறவங்களாம் உள்ளே வாங்க, இடம் இருக்குது, வாங்க. ஒரு தலைவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை, ஒரு சினிமா நடிகருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை,
ஒரு புது பொண்ணு புது மாப்பிள்ளைய மஜ்லிஸில் உட்கார்ந்து கொடுக்கக்கூடிய மரியாதை கூட ஜும்மானுடைய மஜ்லிஸில் கொடுக்கப்படுவதில்லை. வளர்ந்து எங்கேயோ உட்காந்து எப்போடா முடிக்கிறாங்க நினச்சி பண்ணணும்னு சொன்னால் முழு பலனை அடைய முடியாது. இங்கே இடம் இருக்குது, இங்கே இடம் இல்லாத பட்சத்தில் என்ன செய்யலாம்? வலது பக்கம் இடது பக்கம் பிரிஞ்சு போகிறேன், நியாயமான விஷயம். எப்போ நீங்கள் வந்து மஜ்லிஸில் முன்னால் இருக்க பழைய கொள்கின்றீர்களோ அப்போ அல்லாஹ்வுடைய அருளுக்கு நீங்கள் அருகாமையில் இருக்கின்ற விளங்குகள். முதல்ல அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அல்லாஹ் அப்படித்தான் சொன்னான். நீங்கள் மஜ்லிஸில் நெருங்கி இருக்க கற்றுக்கொள்ளுங்கள், மஜ்லிஸில் நெருங்கி இருக்க கற்றுக்கொண்டு முன்னால் இருக்க கற்றுக்கொண்டால் நீங்கள் வாழ்க்கையில் முன்னோடியாக இருக்கின்றீர்கள் என்பது பொருள். இல்லை நாங்கள் எங்கேயோ இருக்கிறோம்னு சொன்னால் உலக காரியங்களை விட மிகவும் துச்சமாக கேவலமாக நான் சும்மா மஜ்லிஸை கருதுகிறேன் என்பதை தவிர வேறு ஒரு அர்த்தமும் இல்லை. நீங்கள் வருத்தப்படாதீங்க, வருத்த போட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் அலகம் இல்லை மாறிடுவீங்க. வருத்தப்படுறதுக்காக சொல்லலை, விளங்கி கொள்ளுங்கள். எல்லா பள்ளியிலையும் மாறாங்க, அப்படியே கடைசி எங்கனே உட்காருதாங்க. ஆனால் ஒரு கல்யாணத்துக்கு வந்து என்ன லேட்டாக வந்தாலும் வேகமாக முன்னால் போய் தான் வந்திருக்கேன் எல்லோரும் சலா சொல்லிட்டு முன்னால் எங்கிட்டாவது ஒரு சேரி வரிசையில் இருக்காது. இவர் போய் சேரை தூக்கிட்டு வந்து முன்னால் போட்டுருப்பார். எவ்வளோ இழிவான செயல் இது! எது சேரத்துக்கு போட்டதில்லை, அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஜும்மாவினுடைய மஜ்லிஸ்களை இன்னும் மார்க்க சொற்பொழிவு நடக்கும் மஜ்லிஸ்களை புறக்கணிப்பது நிச்சயமாக அல்லாவுக்கு நாம் அஞ்சு கொள்ள வேண்டும். இனி வரும் காலங்களில் நேரத்தோடு வாங்க, முன்னாடி வாங்க, அல்லாவிடத்தில் நீங்கள் பிரார்த்தித்தவாறு உங்களுடைய இடங்களில் அமர்ந்து கொள்ளுங்கள். அந்த மாதிரி மக்களை தான் அல்லாஹ் சொல்கிறான் இந்த பூமியில். அவங்க என்ன சொல்கிறாங்க, அல்லாஹ்விடத்தில் நாங்கள் உங்களை ஈமான் கொண்டு இருக்கின்றோம் என்று சொல்வார். ஈமான் கொள்ளுதல் என்பது எல்லா காரியங்களையும், ஈமான் கொள்ளுதல் அல்லாஹை ஈமான் கொள்ளுதல் மாத்திரம் ஈமான் இல்லை, அல்லாஹ் சொல்வதையெல்லாம் நம்புவதுக்கு பேர் தான் ஈமான். அப்போ மறுமையில் உங்களுக்கு நற்கூலி கிடைக்கும் அப்படிங்கிறான், நம்புகிறோம். அப்போ என்ன செய்தால் நற்கூலி கிடைக்கும்? அதை அல்லாஹும் சொல்கிறான், அல்லாஹ் தூதர் நம்ம கற்றுத்தராங்க. அப்போ அதையெல்லாம் நம்புறது பேர் தான் முழுமையான ஈமான். அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ரெண்டு செய்தியை சொல்லிவிட்டு அந்த இடத்துல மேலும் அந்த பூமியில் வாழும் பொழுது பெருமையுடன் வாழ்ந்தார்களே அவரிடத்தில் அல்லாஹ் கேட்குறான், என்ன கேட்கான்னு தெரியுமா, நீங்கள் பூமியில் எவ்வளோ காலம் இருந்தீங்க என்று ஒரு கேள்வியை அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. அல்லாஹ் முன்னிலையிலேயே அவங்க பேசிக்கிறாங்க, கால லபிஸ்தும் யவ்மன் அவ் ஆலயம் ஃபஸ் ஆலுல் அத்தீன். அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி ரகசியமாக பேசிக்கிறாங்க, நம்ம பூமியில் எவ்வளோ நாள் இருந்திருப்போம் அப்படின்னு, ஒரு நாள் அல்லது அதில் சிறிய பாகம்தான் இருந்திருப்போம் என்று ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க. பேசுகிற உடனே என்ன செய்கிறான், அல்லாஹ் அவங்கள கூப்பிட்டு அப்படிலாம் இல்லைப்பா, அங்கே வாங்க கூப்பிட்டேன்னு சொன்னான். காலை இல்லை அபிஸ்தும், நீங்கள் இருந்தீங்க இல்லா கலியில ல அன்னக்கும் ல அன்னக்கும் குன்தும் தாலமோன், நீங்கள் பூமியில் இருந்தது நாலு கணக்கெலாம் நீங்கள் போடாதீங்க, அதில் ஒரு சின்ன பாகம் ரொம்ப, அதாவது சொற்பம் சொல்கிறோம் இல்லையா, கலியிலனா சொற்பமானது ஒரு சின்ன நேரம் தான் இருந்தீங்க. அது எப்படி சின்ன நேரம் என்னமோ அல்லாஹ் சொல்கிறான்னு சொன்னால், நீ உதாரணம் விலைக்கு இருக்க நம்மளாம் அந்த வீட்டில் இருக்கிற சீலிங் தெரியுதா, கொஞ்சம் பெரிய ஹாலில் சர்ச்சிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா சீலிங் எவ்வளோ தூரம் தெரியுமா, 60 அடி சீலிங் எவ்வளவு, 60 அடி. நாம் ஒரு இடத்துல நிற்கோம், 100 அடி சீலிங்கு கீழே நம்ம நம்ம எப்படி இருப்போம், சிறுத்து போய் நிற்போம். வீட்டில் இருக்கிறதுலே நல்ல நல்ல ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து போட்டு பெரிய 5-star ஹோட்டலுக்கு போவோம், அங்கே வரவங்க ட்ரெஸ் எல்லாம் பார்த்தோம் நம்ம ட்ரெஸ் எப்படி இருக்கும், கேவலமாக கசங்கி போனமாக இருக்கும், உண்மையில கசங்கலை. அந்த இடம் அப்படி மாற்றிடும் நம்மளை, முன்னாலவே இருக்க முடியாது. வாரவங்களில் பெரிய பெரிய காரில் 1.5 கோடி, 1.5 கோடி, 2 கோடி காரில் இருவான், டவுன் பஸ்ஸில் இறங்கி சந்தர்ப்பம் சூழ்நிலையில் 5-star போயிட்டோம், எங்கே தெரியுமா இருப்போம், ஒரு ஓரமாக இருந்து பேசிக்கிட்டு இருப்போம், நம்மளால் அது சபையில் நிற்க முடியாது. இந்த உலகத்திலேயே பிரம்மாண்டங்களுக்கு முன்னால் ஒரு மனிதன் போகும் பொழுது சிறுமைப்படுகிறான், சிரித்து விடுகிறான் என்று சொன்னால், மறுமையில் இரவும் புகழும் அற்றுப்போன மிக நீண்ட நெடிய நாளான மறுமை நாளில் நிற்கும் பொழுது இந்த பூமியில் வாழ்ந்த 60 அல்லது 70 காலம் வாழ்ந்திருப்பான், அதை கணக்கு பார்க்கும் பொழுது அவனுக்கு சிரித்து விடுவான், நம்ம கொஞ்ச நேரம் தான் இருந்தோம், தப்பு பண்ணிட்டோம், மாட்டிக்கிட்டோம், இப்படி ஒரு நாள் வராது என்று எண்ணிக்கொண்டிருந்தோம், வந்துட்டோம், இங்கே நம்ம இருந்து செய்ய முடியாது, தப்ப முடியாது என்ற அந்த அச்சம் அவர்களை சீர்மைப்படுத்தி விடும். அந்த இடத்துல அந்த சூழ்நிலை பொதுவாக ஒரு மனுஷனை உருவாக்குறதும் அவனை இழிவுபடுத்துறதும் கண்ணியப்படுத்துறதும் எதுதான், ஒரு சபை, ஒரு சூழ்நிலை தான், அவனை சுற்றி இருக்கும் மாகுல் தான். மறுமை நாளில் குற்றவாளிகள் இழிவடைவதற்கு என்ன காரணம்னா, அங்குள்ள அமளதிமுகங்களையும் அங்கே நடக்கக்கூடிய காட்சிகளையும் பார்ப்பார்கள். அப்போ ஒரு விஷயம் விளக்கிடுவாங்க, நமது கதி அதோ கதி, இன்றைக்கி நம்ம முடிச்சுட்டோம், நம்ம சோழி முடிச்சிடும், ஒன்றும் பண்ண முடியாது, பூமியில் நான் வாழும் பொழுது பெரிய அதிபராக இருந்திருக்கலாம்,
பெரிய முப்படை தளபதிக்கெல்லாம் நான் வந்து சேர்ந்தேன். பல ஸ்டார்களை குத்தி கொண்டு நெஞ்சில் பல பட்டயங்களை தாங்கிக் கொண்டு நான் இருந்திருக்கிறான். ஆனால் அங்கே வாழும் பொழுது ராக்கெட் விடும் பொழுது என்ன செஞ்சேன்னா, ஒரு ரூபாய்க்கு எலுமிச்சம்பழம் வச்சு எலுமிச்சம்பழத்தை தான் வணங்கிக்கிட்டு இருந்தேன். அந்த எலுமிச்சி மரத்தை தந்த ரப்ப இறைவனை வணங்க மறந்துட்டேன். பாம்பு வணங்கிக்கிட்டு இருந்தேன், பாம்பை படைச்ச ரப்பம் வணங்கிட்டேன். மாட்டை வணங்கிக்கிட்டு இருந்தேன், அந்த மாட்டை படைச்சவனை மறந்துட்டேன் என்று படப்பினங்களை எல்லாம் வணங்கி 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 இந்த பூமியிலே வாழ்ந்தவர்கள் மரமே நாளிலே சிறுமைப்பட்டு இழிவுபட்டு படைப்பினத்தை வழங்கிவிட்டோமே, அதை படைத்தவரை மனங்க மறந்து விட்டோமே என்று தங்களை தாங்களே நொந்து கொள்வதை தவிர வேறு ஒன்றை அடைய மாட்டார்கள். ஏனென்று சொன்னால் அந்த நாள் அவ்வளவு கடினமான நாள், கடுமையாக இருக்கும் அந்த நாள். உண்மை அப்படியே புலப்படும். யார் யாருக்கு விவரிக்க வேண்டாம், கண்ணால் காட்சிகளை பார்ப்பாங்க. அம்மளி துபைகளாக இருக்கும், கூட்டங்கள் எல்லாம் பிரிக்கப்படும், வலது பக்கம் இடது பக்கமாக பிரிக்கப்படும். யாரெல்லாம் நிற்பார்கள்? உலகில் பிறந்த முதல் மனிதரில் இருந்து ஆதமலேசாரா முதல் இறுதியாக வரப்போகின்றாலே ஒரு ஆணோ பெண்ணோ அவர் வரைக்கும் அங்கே நிறுத்தப்படும் பொழுது அதுதான் உலக மகா சபை. உலகத்தில் உள்ள அத்தனை பேர்களை கூடக்கூடிய மாம்பெரும் சபை. இங்கே வேணா உலக தமிழ்நாடு மாநிலத்தலாம், தமிழரே போக மாட்டான், தெலுங்கு மாநாடு நடத்தலாம், வெளியூர் வரைக்கும் போக மாட்டான். சும்மா மாநாடு மகாநாடு மகாசபை உலக மாநாடு சொல்லிக்கலாம், ஹம்பக் எல்லாம் ஏமாற்றுவேன். ஆனால் எல்லா ஊர் மக்களும் எல்லா இடத்தையும் ஓரிடத்தில் ஒரு நேரத்தில் உலகில் உள்ள அத்தனை வரை கூட்டம் தெரியுமா? அதை பார்த்த உடனேயே என் பீதி அடைச்சிடும். சாத்தியமில்லாத மனித அறிவுக்கு சாத்தியமில்லாத உண்டு. 100,00,000 வருஷத்துக்கு முன்னால் இருக்கணும், நாம் மரணிச்சு போகிற பலாயிரம் இல்லை 100,00,000 வருஷத்துக்கு பின்னால் வரக்கூடிய ஒரு மனிதனையும் ஒரே சபையில் கூட்டக்கூடிய இறைவன் நிச்சயமாக என்னை விட்டு வைக்க போவதில்லை என்ற அந்த பயத்தால் அவன் துடி துடித்து போய்விடுவான் அந்த இடம். அதுதான் அந்த பிரம்மாண்டம். அந்த பிரம்மாண்டத்தை பார்த்துட்டு சொல்லுவான், நம் பூமியில் ரொம்ப காலம் வாழலை, ஒரு நாள் கூட வாழலை, ஒரு நாளினுடைய கொஞ்ச நேரம் இருந்தோம் மாட்டிக்கிட்டவன் நிற்கின்ற அவன் அப்படி பதவதைத்து போவான். அப்படி ஒரு நாள் இருக்குது. இப்படி ஒரு நாள் வரப்போது யாருக்கு தெரியும்? குரானோடு தொடர்புடைய முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் தெரியும், எல்லா முஸ்லீமுக்கும் தெரியாது. பாத்தியா சோர்ந்தவனுக்கும் கழுத்தில் தாபிஸ் தொங்கக்கூடியவனுக்கும் அம்மா இறந்து அம்மா இருக்கும்போது மருத்துவம் பார்த்துருக்க மாட்டான், இறந்த போகிறேன் செய்வாங்க. நெச்சூரா போய் தும்பான், தகப்பு நாள் இருக்கும்போது கிளடி செத்துக்கு உரைய மாட்டேங்கன்னு கேட்பான், அவர் இறந்து போகிறேன் செய்வான். எல்லாரும் கூப்பிட்டு சாப்பாடு ஓடுவான், இருக்கும்போது அவருக்கு தண்ணி ஊற்றி இருக்க மாட்டான். இந்த மடையர்கள் எல்லாம் முஸ்லீம் கணக்கில் வரமாட்டாங்க, இவங்களுக்கெல்லாம் மரமையை பற்றி தெரியாது. யார் அல்லாஹை ஈமான் கொண்டு அல்லாஹுக்காக அஞ்சு தாய் இந்தியர்களை பேணி அக்கம் பக்கம் அனைத்து அண்டை விட்டாரை மதித்து உறவுகளை யார் பேணிக்கொண்டு என் ரப்பே என்னால் என்றளவு செய்து கொண்டிருக்கின்ற தண்டித்து விடாதே, பாராமுகமாக என் குற்றங்களை மன்னித்து விடு, என் பாவங்களை என்னை விட்டு அகற்றி விடு, இல்லை என்றால் நான் அழிந்து ஒழிந்து விடுவேன் என்று யார் இறைவன் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கையின்பால் அச்சத்தின்பால் பதறிக்கொண்டு இந்த பூமியில் இருக்கின்றார்கள் அவர்கள் மறுமை நாளிலே எந்த பதற்றமும் இல்லாமல் இருப்பார்கள். இதுதான் அந்த மேஜிக். இந்த உலகத்தில் யார் பதறிக்கொண்டிருக்கின்றார்களா இறைவனை நினைத்து அவர்களுக்கு மறுமை நாளிலே சுபச்செய்தி சொல்லப்படும். உதுகுலவி ஜன்னா அன்தும் அஸ்வாஜுக்க பங்க சந்தோஷமா நுழைங்க, துப்போறோம் நீ மகிழ்ந்தவராக நுழைங்க. நீ மட்டும் நுழையாதப்பா, உன் பலவியை கூட்டு போ, ஏன் தொடர்ந்துருக்கு வாசல் போ உள்ள நுழை என்று அவனுக்கு நற்செய்தி கூறப்படும். அதை தெரிந்த இந்த பூமியில் இருக்கவன் எப்படியாவது அடைஞ்சிருமே பதறிக்கிட்டு இருப்பான், அதை தெரியாதவன் நெஞ்சதி விட்டு கொண்டிருப்பான். மறுமையிலே அவன் பதறுவான், இவன் மகிழ்ச்சி அடைவான். நிலம தலைகளாயிரும். யார் சிறுபான்மை யார் பெருமான்மை அப்போ புரியும், அப்போ புரியும், அந்த நேரத்தில் புரியும். எனவே அப்படி ஒரு நேரம் வர இருப்பது நமக்கு தெரிந்திருக்கிறதுனால இந்த பூமியில் இருக்கும் பொழுது ஒவ்வொரு நாளையும் எண்ணி எண்ணி கழிக்க வேண்டிய பயனுள்ளதான். ரொம்ப முக்கியங்க, ரொம்ப முக்கியம். நேற்று செலவு சொன்னவங்க இன்றைக்கி இல்லை நம்ம கூட, போன ஜும்மால தொழுது நம்ம கூட இந்த வாரம் இல்லை, வரிசையாக பாருங்கள் 2 மாதமாக வரிசையாக ரொம்ப நெருக்கமான வரிசையாக மறைச்சு கொண்டு இருக்கிறாங்க. யார் நம்ம எப்போ வாட்ஸ்அப்பில் போட்டால் போட போகிறோம் நமக்கு தெரியல, இது யதார்த்தம். எனவே ஒரு நாள் இன்னைக்கு கிடச்சிருக்குன்னு சொன்னால் அது இருமாப்பை காட்டுவதற்கு இல்லை, என் ரப்பு அவனை நெருங்குவதற்காக எனக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு தான். ஒரு நாள் ஒரு உதயம் எனக்கு கிடைத்த வாய்ப்பு. எல்லா நாடுலன்னா நம்ம இன்றைக்கி ஃபஜர் அடைஞ்சிருக்க முடியுமா? எவ்வளோ பெரிய பாக்கியம்னு ஃபஜர் தொழில் இருக்கமே, முன் சப்பில் இருந்திருக்கிறோம, பிரார்த்தனை செய்தாம அந்த ரப்போ அந்த பாக்கியத்தை நம்ம தந்தானே, இதை எண்ணி எவ்வளோ சந்தோஷப்பட்டுருக்கோம். ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் யாரும் சொத்து வந்து வெளியில் வந்து அப்படியே தெற்கு வடக்கு லெஃப்ட் அண்ட் ரைட்டில் பார்ப்போம், சொத்து முடிச்சுட்டு ஒன்றுமே கிடையாது, சொத்து சொத்தாக தான் இருக்கும், அங்கேயே தான் இருக்கும். விற்றா கூட வேற ஒரு சொத்து வாங்குவோம், அப்போவும் அந்த காசு அங்கே தான் இருக்கும். நல்ல வேடிக்கை பாருங்கள், இது சொத்து மேலே சொத்து மேலே வாங்கிக்கிட்டே இருப்பான், எதுவுமே இருக்க போனால் சேர்த்து போயிடுவான். அந்த பத்திரம் பத்திரமாக இருக்கும், அதுக்கு பேர் தான் பத்திரம். இவன் போய் சேர்த்துருவான், அனுபவிச்சிருக்க மாட்டான். அப்போ எதை கொண்டு போவனே,
இருக்கும் பொழுது கொண்டு செல்வதற்கு எது நல்லமராக செய்தாயோ அந்த திக்கர்கள், அந்த வணக்க வழிபாடுகள், அந்த சதக்காக்கள், பிறருடைய நல்லெண்ணங்கள், பிறருடைய பிரார்த்தனைகள், நாம் மரணித்துவிட்டோம் என்று கேட்டவுடனே நமக்காக கண்ணீர் சிந்துவதற்கு 4 கண்களை சம்பாதித்து வைத்திருந்தால் அதுதான் சொத்து, அதுதான் கலகம். அவரா நல்ல மனுஷனாச்சு, ரப்பே ஒரு பார்த்த மனுஷர் கேட்டுட்டாங்கண்ணா முடிஞ்சு. சஹாபாக்கள் போய் அல்லாவோட தூவிட்டு கேட்காங்க, அல்லா தூதுரே ஒருத்தர் நல்லவராக கேட்டவரா நாங்கள் எப்படி தெரியணும் கேட்டோம்னா சொல்லி சொல்ல எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க பாருங்கள். இறந்துட்டார் ஒருத்தர், அவர் நல்லவராக கேட்டவரான்னு எப்படி கண்டுபிடிக்க கேட்குறாங்க. இது உளவியல் ரீதியான ஒரு கேள்வி, உளவியல் ரீதியான ஒரு பதில். இப்படிலாம் நம்ம கேட்கவும் மாட்டோம். அல்லா ஒருத்தர் சொன்ன மாதிரி நமக்கு அந்த செய்தி இந்த அரசு சொல்கிறாங்க, ஒருத்தர் மரண செய்தியை கேட்டவுடனே உனக்கு முதல்ல உள்ளத்தில் அவரை பற்றி என்ன சொல்கிறதோ அதுதான் அவர் குடிச்சிட்டாங்க. பதிலே இவ்வளோதான், உனக்கு அது மரண செய்தி கேட்டவுடனே நீ என்ன நினைக்கிறிய முதல்ல முதல்ல, அதுக்கப்புறம்லாம் என்ன மாறும், சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஆச்சரியம் பண்ணிடுவோம். முதல்ல உனக்கு என்ன வருதோ, என்ன நினைப்பு வருதோ அதுதான் அவர் என்று சொன்னால் எவ்வளோ ஒரு சத்தியத்தை அல்லாஹ்வோட தூதர் அழகாக பதிவு செய்திருக்கிறாங்க. இப்போ ஒருத்தர் மரண செய்தி கேட்டவுடனே செய்தி திடீர்னு நம்ம ரத்த மொத்தம்லாம் இருக்காது, அவர் கேட்டணும் அடி பேர் அடி போயிட்டோம், அல்லாஹும் நல்ல மனுஷனாக சம்பம், இவ்வளோதான் போதும். இந்த வார்த்தையை அவர் நாக்கிலிருந்து வாங்கிட்டாருன்னா அவர் வெற்றி அடைஞ்சு விட்டார். அவனா அப்படி இழுத்துட்டோம்னா சோழி முடிஞ்சிச்சு. இப்போ நல்ல மனைவி கெடுங்க, வாழும் பொழுது எதை விதைக்கின்றோமோ அதுதான் நமக்கு நற்சான்றிதழ்களாக அந்த மரண தருவாய் மரண செய்தியில் நமக்கு தரப்படும். அதுதான் உண்மை, அதுதான் யதார்த்தம், அதுதான் அல்லாவோட தூர் சொன்னாங்க. அந்த எண்ணத்தில் வாழ இப்போ நல்ல மனைவி கெடுங்க. இப்போ ஒரு இறுதியாக ஒரு செய்தி நான் பதிவு செய்ய என்னன்னா, ஒரே ஒரு நமக்கு டார்கெட் என்ன தெரியுமா, மறுமையில் சொர்க்கத்தை அடையணும். இங்கே இருக்கும் பொழுது நாம் மக்கள் இடத்துல மிகவும் கண்ணியமான முறையில் நற்பண்புடன் பழக வேண்டும். அல்லாஹ் ஒருத்தர் சொன்ன ஒரு செய்தி சேர்த்து சொல்கிறேன், மக்களை அதிகமாக சூனத்தில் பூத்துவது தெரியுமா, அபுதாபியில் இருக்கு இந்த ஹதீஸு, அழகான ஹதீஸு, மக்களை அதிகமாக சூனத்தில் பூத்துவது எது தெரியுமா என்று கேட்டவுடனே அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்வும் அல்லாஹ்வின் தூதரே நீங்கள் தான் அறிவிங்க எங்களுக்கு தெரியா சொல்லணும்னே, ரெண்டு விஷயங்கள் பூத்துகின்ற, ஒன்று இறைச்சம், இன்னொன்று நற்பண்பு. நாங்கள் நற்பண்பு எந்த கேட்டகரியில் கொண்டு வைக்கிறாங்க, சொர்க்கத்தினுடைய வாசல் போய் நிறுத்தக்கூடிய ஒரு பண்பாக அந்த அகலாக்கு கொண்டு வராங்க. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க, நீ நற்பண்புகள் நம்மகிட்ட எப்படி இருக்கு, பஞ்சம் அடைந்து விட்டது நம்மகிட்ட நற்பண்புகள்லாம். ஒரு சில பேருக்கு ஒரு சில பேர் நல்ல மக்களாக தெரிவாங்க, கொஞ்சம் உள்ளே டீப்பாக விசாரிச்சோம்னா அவங்கள போல கொடூரமானவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் நாம் எப்படி முடிவுக்கு வந்துடணும், எந்த கோணத்தில் என்னை விசாரித்தாலும் என் மீது என்ன செய்யக்கூடாது, கள்ளங்கு வரக்கூடாது, என்பது உறுதியாக இருக்க வேண்டும். அப்படி உறுதியாக இருக்கும்போது என்ன விஷயம் செய்யணும், சில விஷயம் செஞ்சால் தான் அந்த சர்டிஃபிகேட் கிடைக்கும். சில இடத்துல கொஞ்சம் நம்ம கேவலம் வரும், பொது இடங்களில் பொறுத்துக்கிடணும் நல்லாக்கான, பொது இடங்களில் நம்மளை ஏதாவது ஒரு கேவலம் இழிவுபடுத்த மாதிரி ஒரு சம்பவம் நடத்தணும், பொறுமையாக இருக்கணும். இப்போ அல்லாஹ் ஒருத்தர் சொன்ன செய்தியை இதுக்கு நான் நேரம் உங்களுக்கு கோடிட்டு காட்டுதேன். எவர் ஒருவர் அல்லாவுக்காக தன்னைத்தானே தாழ்த்து கொள்கின்றார்களோ அவர்களை அல்லாஹ் இந்த பூமியில் உயர்த்தாமல் விடுவதில்லை. சரி, நீ சொன்னால் சொல்லிட்டு போட்டோம், பிரச்சனை இல்லை, அமைதி அடைஞ்சிடும். யாரப்பே உனக்கு தெரியும் இந்த விஷயத்தை நான் என்ன செஞ்சேன்னு, நான் என்ன பேச்சிருக்கேன் அப்படி உனக்கு தெரியும், எனக்கு நீயே போதுமானது, ஹஸ்பி அல்லாஹ் லா இலாஹ இல்லாஹு வலகி தாக்கிறது, இவ்வளோதான் மேட்ரு. இப்படி இருந்துட்டாரு சொன்னால் என்ன நடக்கும் தெரியுமா, மேட்சுக்கு பதில் பேசாதனால சொன்னவங்களுக்கே அல்லாஹ் ஒரு நெருக்கடியை கொடுத்து எப்படின்னா இவரை பற்றி நல்ல செய்திகள் கொண்டு சேர்த்துருவோம். அப்போ அவர் சொல்வார், ஐயையோ தப்பு பண்ணிட்டோமே, ஒரு விஷயத்தில் நம்ம கேள்விப்பட்டது உடனே சரியன்றோமே தப்பாச்சா, இவர் அப்படி இல்லை பாரு, நமக்கு முன்னால் நமக்கு நற்சான்றிதழ்கள் பதிவு செய்யப்படுகிறது. யாரின் மூலமாக இயற்சியில் தந்தாங்களோ அந்த நாவின் மூலமாக நம்ம கல்லாட்சியில் பூமியில் மாற்றிடுவான். அதெல்லாமே நாமளே களமிறங்கிட்டா அதை அல்லாத்தர் சொல்கிறாங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது அல்லாவை பொறுப்பு சாட்டி விடுங்க, அல்லாஹி தவக்கல் தூங்கிறதுக்கு இதுதாங்க அர்த்தம், அல்லாவை பொறுப்பு சாட்டிடுங்க, அல்லாவை பொறுப்பு சாட்டி விட்டு நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள், அல்லாஹ் அவர்களை பார்த்து கொள்வான்னு சொல்லிட்டு அடுத்து சொன்னாங்க பாருங்க, மீண்டும் நீங்கள் களமிறங்கி உங்கள் பிரச்சனை நீங்கள் கையில் எடுத்தா அல்லாஹ் விலகிக் கொள்வான். இதெல்லாம் எவ்வளோ பெரிய படிப்புனைகள், எவ்வளோ பெரிய செய்திகள், அல்லாஹ் செய்வானா அப்படி ஏன்ட்டு ஒப்படைச்சிட்டு நான் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நீ மறுபடியும் நீனா உள்ளவார நீனே பார்த்துக்கொண்டு விட்டுருவானா. அப்போ என்ன அர்த்தம், அல்லாஹ்வின் உதவினாமல் இழந்துட்டோம்னு அர்த்தம், வெற்றி கிடைக்காதுன்னு அர்த்தம், மீண்டும் இழிவடைய போகிறோம்னு அர்த்தம். அப்போ அதனால் பிரச்சனைகள் வரும்பொழுது நமக்கு கிடைக்க வாய்ப்பும், இங்கிலீஷில் சொல்லுவாங்க மோர் ப்ராப்ளம் மோர் ஆப்பர்ச்சுனிட்டிம்பாங்க, என்ன சொல்லுவாங்க, நிறைய பிரச்சனைகள் எப்படி பார்க்க தெரியுமா, நிறைய வாய்ப்புகள் தான் பிரச்சனை, வாய்ப்பு இல்லைன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு என்ன கிடையாது, வாய்ப்பே கிடையாது. எனவே பிரச்சனை வந்துச்சுன்னா உங்களுக்கு வாய்ப்பு தேடி வருன்ற அர்த்தம், அது சரியாக கையாளுங்கன்னு பார்க்க இஸ்லாம் சொன்னது தான், இன்னமல் சுரீஸ்வரன் இன்னமல் சுரீஸ்வரன்,
அல்லாஹ் சொல்லுதான். எங்கே உங்களுக்கு பிரச்சனை வந்து ஒரு சேர்த்து என்ன செய்யுது பின்னால் ஒரு வெகுமதி உங்களுக்கு காத்திருக்கா, ரெண்டும் ஒரே பேக்கேஜ். நீங்கள் அது வேண்டாம்னு சொன்னால் இது சேர்ந்து போயிடும். நீங்கள் பிரச்சனைக்கு போய் ஒதுங்கினீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெகுமதியும் போயிடும். எக்ஸாமுக்கு போயிருந்தோம்னா சர்டிஃபிகேட் போச்சு. அழகாக சொல்லுதான்ல, இதுதான் விஷயம். அவன் பிரச்சனை வரும்போது இப்போ தெரிஞ்ச பிறகு எப்படி பிரச்சனை வருது, யாரப்ப எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, நீ இதை பார்த்துக்கோ, நான் சைலண்ட் ஆகிறது, எனக்கு நீ செய்ய வெற்றித்தா பாருங்க. நம்ம இப்போ சண்டைக்கும் போகல, எந்த உழைப்பும் செய்யலை, பிரச்சனை வர்றது மட்டும்தான் பார்த்தோம். நேரம் எங்கே ஒன்று விட்டுட்டோம், அல்லாட்ட கூட போகிறது விட்டுட்டு நான் மட்டும் அமைதியாகிட்டோம். புத்திசாலி இவர் தான் மூமின், இவர் தான் மூமின். ஆகையால் இனிவரும் காலங்களில் இன்ஷா அல்லாஹ் வாழ்க்கையை மிகவும் கவனமாகவும் படிப்பினையாகவும் மக்கள் மத்தியிலே சிறந்த மனிதனாக வாழ்வதற்கான வாய்ப்பாக பெற்றுக்கொண்டு அல்லாஹ் நீட்டக்கூடிய வாயிலினுடைய ஒவ்வொரு நாட்களையும் நமக்கு கிடைத்த வாய்ப்பாக பயன்படுத்த வேண்டும் என்று எனக்கும் உங்களுக்கும் அசீத் செய்தவனாக முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தௌமான் அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் தூதரின் பாசறையில் பயிற்சி கொடுத்து பயிற்றுவிக்கப்பட்டு வார்த்தெடுத்த நல் முத்துக்களான சஹாபா பெருமக்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்குன்னு சொன்னால், எல்லோருடைய குணாதிசயம் ஒன்றுபோல் இருக்கும். அதான் ஆச்சரியம். ஒரு வகுப்பில் ஒரு ஆசிரியர்கிட்ட பாடம் படித்தவங்க எப்படி இருப்பாங்க, பல மனநிலையில் இருப்பாங்க, பல விதமான தேர்வு நிலையில் இருப்பாங்க. சிலவர் மார்க் நிறையா எடுப்பாங்க, சிலவர் தோல்வி அடைஞ்சிருவாங்க. ஆனால் அல்லாஹ்வின் தூதருடைய பாசறையில் பயின்ற அத்தனை மாணவர்களும் ஆல் பாஸ். கொரோனாவில் பணம் கட்டி பாஸ் பண்ண நம்ம எடப்பாடி ஆட்சியில் அந்த பாஸ் இல்லை, உழைத்து வந்த பாஸ். அதனால அல்லாஹ் விஷயம் தான், நீங்கள் பயிற்சி கொடுத்துட்டீங்களா, சர்டிஃபிகேட் நான் கொடுக்கேன். ரலியல்லாஹு அன்ஹும் வரல் அன்ஹும். என்ன எவ்வளோ அற்புதமான விஷயம், நீங்கள் படித்து கொடுத்தீங்க, பாடம் பிடிச்சிங்க, இவன் பாஸ். அவங்க என்ன செஞ்சாங்க, ஏற்றுக்கிட்டாங்க, என்ன நேசித்தாங்க, என் கட்டளைக்கு கடைபிடித்தாங்க, எனக்காக எதையும் அவர்கள் இழப்பதற்கு தயாரானார்கள், எனவே நான் அவர்களை பொருந்தி கொண்டேன் என்று அல்லாஹ்வே சொல்லக்கூடிய இடத்துல அத்தனை மாணவர்கள் இருந்தாங்க தெரியுமா, அதுதான் பயிற்சி. அப்படி ஒரு பயிற்சி பாசர் நமக்கு இன்றைக்கி இல்லை. இது மிகப்பெரிய வேதனை. பயிற்சி எது செய்தான், சண்டை போடவும் சொல்லிக் கொடுக்கலாம் பயிற்சி இல்லை. மனவலிமையோடு இந்த பூமியிலே போராடி மக்களுக்கு நன்மையை செய்து மக்களிடத்திலே அதற்கு பிரதிபலனை எதிர்பார்க்காமல் படைத்த ரப்பிடம் எதிர்பார்க்க வேண்டும் இல்லையா, அதுதான் பயிற்சி, இதுதான் இஸ்லாம். நம்ம எங்க தோல்வியடையும் தெரியுமா, மக்களுக்கு ஒரு வேலை செஞ்சுட்டு மக்கள்கிட்ட சர்டிஃபிகேட் கேட்கறது முடிஞ்சோச்சா, இப்போ அல்லாவுக்கு நம்ம அவங்களாட்ட நமக்கு எந்த கூலியும் இல்லையே. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், நான் ஒரு உதவி செஞ்சால் மக்கள் நல்ல மாதிரி நடந்து இல்லை, நடந்துக்கிட மாட்டாங்க, எதிர்பார்க்கக்கூடாது. அவன் நம்மளை திரும்ப மோசமாக எந்த அளவுக்கு நான் ஒரே ஒரு செய்தி சொல்கிறேன், நேரம் சொல்லிங்கிருச்சு. அபுபக்கர் சித்திக்கிறவங்க எவ்வளோ அனுபவம், அவங்க அவங்க குடும்பத்தாரில் சொந்த பந்தங்களில் ஒருத்தருக்கு மாதம் மாதம் அவன் செஞ்சிருந்தாரு பண உதவி செய்துக்கிட்டு வரார். அந்த குடும்பத்தை சேர்ந்தவர் தான் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அல்லாஹ் தூதருடைய மனைவி, நம்மளுடைய தாய், அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹுனுடைய மகள், செல்லமகள். அவங்கள கற்பழக்கம் மீது அவர் சொன்ன சின்ன அவதூறு இல்லை, அவங்க நன்னடத்தில் அவதூறு சொன்னாங்க. அப்போ ஒரு தகுப்பனுக்கு எப்படி இருக்கும், உடனே என்ன செஞ்சாங்க தெரியுமா, கோவப்பட்டாங்க. கோவப்பட்டுட்டு இனிமேல் என்ன செய்ய, யாரும் தெரிஞ்சிருச்சு, விசாரணையில் தெரிஞ்சு வச்சு, ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் தெரிஞ்சது. தெரிஞ்ச உடனே அபுபக்கர் சித்திக்ரலாம் சொன்னாங்க, இனிமேல் நான் என்ன செய்யப்படுது இல்லை, நான் உதவியை அவருக்கு கொடுக்க பிறகு உதவியை நிறுத்திட்டேன். இந்த சப்ஜெக்டுக்குள்ளே யார் இறங்கி வரானா, எல்லாம் இறங்கி வரோம் வந்து. அப்போ நீங்கள் உதவி செய்கிறது அல்லாவுக்காகவா, உங்கள் திருப்திக்காக வேண்டியார் ஒரு கே வசனம் திறக்கிறான். உங்கள் திருப்திக்காக இருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம், அனுத்திக்கலாம். அல்லாஹ் இடத்துல ஒரு கூலி வேணும்னா உங்களோட உதவியை செய்ய கொடுங்க. ஏன் அப்படின்னா, அந்த இடத்துல என்ன பண்ணாங்க தெரியுமா, அல்லாவின் மீது ஆணையாக நான் அல்லாவின் சத்தியம் பண்ணி நான் செய்ய மாட்டேன். நான் அல்லாஹ் உடனே வசனம் திறக்க உடனே அல்லாவின் மீது சத்தியம் செய்து என்ன சத்தியத்தில் என்ன செய்கிறேன், முறிக்கிறேன். அவன் எதை செஞ்சுட்டு போகிறான், நானாகவே இருப்பேன், அவருக்கு மீண்டும் உதவி செய்யணும்னு சொன்னான். இதுதான் சொல்லலாம். எவ்வளோ ஒரு பயிற்சி பாருங்கள், நேரடியாக ஒரு மனிதர் தவறான ஒரு விஷயம், நம்ம பார்த்து தவறு கிடையாது, நான் தானே தாமகளை ஒரு அசிங்கமாக பேசணும், யார் ஒத்துக்குவா, நான் சரிதானே, ஆனால் அல்லாஹ் செய்தான் அவன் பேசினா அவன் காரியம் ஏன்கிட்ட இருக்கு, நீங்கள் எதுக்கு, நீங்கள் செய்ய நல்லது நிறுத்துறீங்க, நீங்கள் செய்கிற செய்யுங்க, அவன் செய்கிற செய்யட்டும், நான் செய்கிறத செய்வேங்க அல்லாஹ் ரப்பில் ஆலமீன். கட்டுமையான விஷயம் மூணா பிரிச்சுட்டான்,
நீங்கள் செய்கிறதையும் செய்துக்கிட்டு நிறுத்தாதீங்க. அவன் செய்தான் இல்லை செய்யலை அவன் செய்துக்கிட்டு இருக்கட்டும், ஆனால் என் பங்கில் நான் அவனுக்கு என்ன செய்வேன் அதை நான் செய்வேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இடித்துரைத்த உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, யா ரப்பே நீயே எனக்கு போதுமானவன், நான் சத்தியம் பண்ணது பாபு சாஹிப்னு சொன்னாங்க, மீண்டும் உதவி செய்தார் என்று சொன்னால் ஒரு பணியை அல்லாஹ்வுக்காக செய்தார் என்பதற்கு இதை விட பெரிய ஒரு சான்று எதுவுமே இல்லை. நம்ம நிலைமை இந்த இதில் இருந்து அடி புரண்டு முடிகிறது. பாருங்கள் வயநாட்டில் மூணாவது நாளே அந்த முதலமைச்சர் சொல்கிறார், என்ன சொல்கிறார், உணவுப் பொருள் யாரும் கொண்டு வராதிங்க, நிறைய கிடக்கு வேஸ்டேஜ் ஆகுது, வேண்டாம், வேறு வேறு விஷயங்கள் தான் வேணும், நீங்கள் பொருளோடு வராதிங்க, பணத்தோடு வாங்க, முறையாக அவங்களுக்கு வாங்கி தேவைப்பட்டதை கொடுப்போன்னு சொன்னால் நம்ம மக்கள் என்ன செய்யறதில்லை, அதை கேட்கறதில்லை, நீங்களும் போவோம் நானும் போகணும் எல்லோரும் செய்கிறாங்க, எல்லா திசைகளும் இருந்தும் மீண்டும் உணவுப் பொருளே குவிய போகுது. அப்போ நம்ம ஆட்களை விட்டு வீடியோ எடுத்து அவங்களே போட சொல்லுவேன், அப்பா உங்கள் ஊர்லேருந்து நிறைய பேர் வராங்க நீங்களாம் சொல்லுங்க கேட்க, நாங்கள் சொன்னால் கேட்க மாட்டேங்க என்று வீடியோ போடக்கூடிய சூழல் வந்துருச்சு. ஏன் இந்த நிலைமை? சின்ன விஷயம்தான், நமக்கு எதையும் சைலண்டாக செய்ய தெரியலை, வயலண்டாக செஞ்சு பழகிட்டோம், நன்மையை கூட எப்படி செய்கிறோம் வயலண்டாக செய்கிறோம், வேஸ்ட் தானுங்க. நீங்கள் ஒரு ஒரு 1000 பிரெட்டு ஒரு நாளைக்கு தேவைப்படுது, எல்லாருமே சேர்ந்து ஒரு 10,000-20,000 பிரெட்டு கொண்டு போனால் 2-3 நாள் கழிச்சு என்ன வந்து பிரெட்டு, 3000 பிரெட்டுக்கு போகும், 7,000 பிரெட்டு குப்பையாயிரும், பாக்டீரியா வைரஸ்கள் நிரம்பின ஒரு நச்சு பொருளாக மாறிடும். தப்பு இல்லையாது, ஏன் நமக்கு அப்படி சிந்திக்க தெரியல? அங்கே போய் ஏன் நம்ம கூட தேவையான பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்கக்கூடாது, பணமாக கொடுக்கக்கூடாது, கொஞ்சம் நம்ம சிந்திக்கிறோம், இதில் எல்லாம் நம்ம கொண்டு என்ன செய்யணும், நன்மை செய்கிறோம், வகைப்படுத்தி செய்ய தெரியல. எமோஷனல் டாக் அண்ட் எமோஷனல் டூயிங், ஒவ்வொன்றும் எமோஷனலாக ஒன்று நம்ம செய்கிறவங்களுடைய நல்ல நிதானமாக எதை செய்தாலும் அவர்களுக்கு பயன் தரும், என்னது நோக்கம் என்ன, அவங்களுக்கு பயனளிக்கணும், நான் அப்போ எப்படி செய்யணும் என்று தன்னைத்தானே நிலைப்படுத்திக் கொள்ளக்கூடிய அந்த அசலிக்கு அந்த சீர்படுத்தக்கூடிய தன்மை நம்மகிட்ட இல்லை. இஸ்லாம் எல்லா இடத்துலையும் என்ன செய்யுது, நசியத்தை எப்படி பண்ணுதுன்னா, எந்த இடத்துலையும் என்ன செய்யக்கூடாது, நிலை உழையாமல் ஒரு காரியத்தை செய், ஸ்திரத்தன்மை உனக்கு வேண்டும். ஏன், நீ ஒரு முஸ்லீம், நீ அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவன், உனக்கென்று தனித்தன்மை இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு அறிவுரை சொல்கிறது என்று சொன்னால், இன்னும் எவ்வளவு நாளுக்கு பாடம் படித்துக் கொண்டே இருப்போம். நாம அன்புக்குரியவர்களே, இனிவரும் காலங்களில் எந்த செயலாக இருந்தாலும் சரி, அதற்கு அல்லாஹ்விடத்தில் கூலி இருக்கிறது என்ற ஒரே எண்ணிக்கையில் ஒரே எண்ணத்தில் நாம் ஒன்றிணைந்து செயல்பட்டோம் சொன்னால், அன்னைக்கு இந்த உலகம் ஒட்டு மொத்தமாக திரும்பி ஸ்தம்பித்து விடும். ஏன் தெரியுமா, 100 பேர் 1000 பேர் செய்ய முடியாத நம்ம மக்கள் நம்ம சகோதரர்கள் வெறும் 10 பேர் செஞ்சுருவாங்க, ரொம்ப ஈஸியாக செய்தாங்க, அந்த ஆற்றல் எல்லாம் கொடுத்துருக்குறான். இங்கே வீட்டுக்கு வந்து கூட ஒரு 2,000 ரூபா மனைவி கேட்டால் சண்டை போடக்கூடிய ஒரு மனிதன் திடீர்னு ஒரு பிரச்சனை சொன்னால் 10,000-100,000 சீட்டு ஆளை கொடுத்துறான், அவனுக்கு அவ்வளோ அவ்வளோ அழகான மனிதனாக இருக்கிறான், தன்னுடைய காரியத்தில் கணக்கு பார்க்கக்கூடியவன், மற்றவர்களுக்கு என்ன செய்கிறான், அள்ளி கொடுக்கக்கூடிய சிறந்த மனிதனாக இருக்கின்றான், ஆனால் அதன் பதற அந்த ஒரு பலனை சிதறாமல் அள்ள தெரியலை. இதுதான் விஷயம், காரியம் செய்கிறோம் பலனை தவற விட்டுறதும், இப்போ இனிமே வரும் காலங்களில் எதை செய்தாலும் நிதானமாக திட்டமிட்டு செய்து இதற்கான பிரதிபலன் என்னுடைய ரப்பிடத்தில் இருக்கிறது என்று அல்லாமே நாம் என்ன செய்யணும் இருக்க வேண்டும். இறுதியாக வக்துபுகலனா ஹாதிக்கு துனியா ஹசனத்துவல் ஆஃபிரா, இறைவா எங்கள் மீது எழுதிவிடு, விதித்துவிடு, இந்த உலகத்திலும் மறுமையிலும் எங்களுக்கு நன்மையே கிடைக்க வேண்டும் என்று விதித்து விடு ரப்பே என்று அந்த நல்லடியார்கள் அந்த அறிவில் சிறந்தவர்கள் பிரார்த்தித்து கொண்டே இருப்பார்கள் என்று அல்லாஹ் கூறக்கூடிய அந்த பிரார்த்தனையை நாமும் செய்வோம். எல்லாம் அல்லாஹ் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வரும் காலங்களிலே எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய சிறந்த மக்களாக நம்மை ஆக்கிரொள்ள வேண்டும் என்று பிரார்த்தித்து, இதையே நசீத்தாக எனக்கும் உங்களுக்கும் இந்த சபையிலே இந்த மஜ்லிஸிலே பதிவு செய்து நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தௌமானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.